முழுக்க முழுக்க கூட்டம் நிறைஞ்ச பகுதியா இருந்தாலும் முக்கிய கதாபாத்திரங்களை தனியா தெரிய வச்ச சினிமாட்டோகிராஃபர் ஷானு ஜான் வர்க்கீஸுடைய கேமரா ஒர்க், கிளப் அப்படின்னாலே முழுக்க முழுக்க பலத்த மியூசிக் உள்ள இடம் அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டு மூடுக்கு ஏத்த மாதிரி கிளப்புடைய இசையே படத்துக்கு மியூசிக்கா பயன்படுத்துறது, கிடைச்ச சில இடங்கள்ல தன்னோட மியூசிக்கை போடுறது, சில இடங்கள்ல மியூசிக்கே இல்லாம விடுறது அப்படின்னு தன்னை முழுசா ப்ரூவ் பண்ண மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் படத்தோட பெரும்பாலான காட்சிகள் நடக்கிற அந்த கிளப்புடைய டிஸ்கோ பிளேஸை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பிளேஸையுமே இன்க்ளூடிங் கிளப்புடைய கிச்சன் முதற்கொண்டு செட்டுனே சந்தேகம் வராத அளவுக்கு வடிவமைச்ச ஆர்ட் டைரக்டர் பிரேம் நவாஸ் 2 மணி நேரத்துக்கு மேலே முழுக்க முழுக்க பரபரப்பு மட்டுமே உள்ள திரைக்கதையோட வேகத்தை எந்த வகையிலையும் குறைக்காத எடிட்டர் ஷான் முகமத், எல்லாத்துக்கும் மேலே கமல்ஹாசனுடைய திரைப்படங்கள் அப்படின்னாலே அதில் வர்ற டைரக்டர் நேம் சும்மா ஒரு பேருக்கு தான், மற்றபடி கமல்ஹாசனுடைய டைரக்ஷன் தான் அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற நியூஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த படத்தில் தன்னை ப்ரூவ் பண்ண இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா அப்படின்னு மொத்த டீமுமே இந்த படத்தோட மேக்கிங்க்கு ரசனையோடு உழைச்சிருக்கோம்.